தமிழகத்தில் நாளை முதல் 24ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எவையவற்றிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, எவற்றிற்கு அனுமதி இல்லை என்பதை விரிவாக பார்க்கலாம். ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மளிகை, பலசரக்கு, காய்கறி, இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகள் குளிர்சாதன வசதியின்றி இயங்கும். ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் நேர கட்டுப்பாட்டுடன் தொடர உள்ளது. தேநீர் கடைகள் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற மின் வணிகம் விநியோகத்திற்கும் அனுமதி உண்டு. காய்கறி, மளிகை, இறைச்சி பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் மின் வணிக நிறுவனங்களும் இயங்கும். நியாய விலை கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும். நடைபாதையில் காய்கறி, பூ விற்பனை நண்பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும். பெட்ரோல், டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படும். அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். திருமண நிகழ்வை 50 நபர்களுக்கு மிகாமல் நடத்தலாம். இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு 20 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ளலாம். நேர்முகத் தேர்வு, வேலை வாய்ப்புக்கு செல்வோருக்கு அனுமதி உண்டு. தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகளுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையம், துறைமுகம், விமான நிலையங்களில் சரக்கு போக்குவரத்துக்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதி தரப்பட்டுள்ளது. வங்கி, ஏடிஎம், வங்கி சார்ந்த போக்குவரத்து, காப்பீட்டு நிறுவன சேவைகள் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்கலாம். அதேநேரம் மாவட்டங்களுக்குள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாது. வாடகை டாக்ஸி, ஆட்டோக்கள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் அழகு நிலையங்கள், சலூன் கடைகள் இயங்காது. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்கள், கேளிக்கை பூங்காக்கள், மது கூடங்கள் இயங்காது. தமிழகத்தில் 2 வார ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதை ஒட்டி காய்கறி, மளிகை மற்றும் இறைச்சி கடைகள் உள்ளிட்ட அனைத்தும் இன்றிரவு 9 மணி வரை இயங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு ஊரடங்கின் காரணமாக பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்கு சென்னையிலிருந்து திருச்சி, கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் இன்று சென்னையிலிருந்து எத்தனை மணிக்கு கடைசி பேருந்து புறப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துக்கு மாலை 6 மணிக்கும், நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடிக்கு 7 மணிக்கும் புறப்படும். இதேபோன்று செங்கோட்டைக்கு ஞாயிறு 7:30 மணிக்கும், திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல்லுக்கு 8 மணிக்கும் கடைசி சிறப்பு பேருந்து புறப்படும். மேலும் சென்னையிலிருந்து மதுரைக்கு 11:30 மணிக்கும், திருச்சிக்கு 11:45 மணிக்கும் கடைசி சிறப்பு பேருந்து புறப்படும். நாளை முதல் முழு ஊரடங்கு அமலாவதால் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக இன்று 24 மணி நேரமும் அனைத்து வகை போக்குவரத்துகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழலை பயன்படுத்தி தனியார் மற்றும் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பேருந்து அனுமதி சீட்டின் நிபந்தனைகளை மீறினால் மோட்டார் வாகன சட்டத்தின்படி 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றார். மேலும் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்து சிறைபிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் எச்சரித்தார். இதனிடையே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேற்றிரவு ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது பேருந்திற்குள் ஏறிய அமைச்சர் பயணிகளிடம் சிறப்பு பேருந்துகளின் விவரங்கள் குறித்தும் அனைவரும் முகக்கவசம் அணியுமாறும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், இன்று மட்டும் 1,631 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், சென்னையிலிருந்து 2 நாட்களில் 9,636 பேருந்துகள் தமிழகம் எங்கிலும் இயக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். 1,185 பஸ் வந்து ரெகுலராக ஓடுற பஸ் அது போக 1,631 வண்டி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், நாளைக்கும் போட்டிருக்கோம், இன்றைக்கும் நாளைக்கு 2 நாளைக்கும் அது மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் ஊர்களுக்கு போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு வசதியாக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இதனிடையே இன்று ஒரு நாள் மட்டும் காலை 7 மணி முதல் 9:00 வரை 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது.
தமிழகத்தில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படவிருக்கும் நிலையில் பொதுமக்கள் ஏராளமானோர் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பொதுமக்கள் சிரமமின்றி பேருந்து நிலையம் ரயில் நிலையங்கள் செல்வதற்காக சென்னை மெட்ரோ ரயில்களில் இன்று காலை முதல் இரவு வரை தொடர்ந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கான ஆக்ஸிஜன் ஒதுக்கீட்டை 500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்து வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தமிழகத்திற்கான ஒதுக்கீடு 419 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொலைபேசியில் கலந்துரையாடினார். அப்போது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதிய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் இது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு தமிழக அரசு துணை நிற்கும் என்று ஸ்டாலின் உறுதியளித்ததாகவும் தமிழகத்துக்கான ஆக்ஸிஜன் ஒதுக்கீட்டை 500 மெட்ரிக் டன்னாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக பரிசீலிப்பதாக பிரதமர் உறுதியளித்ததோடு தமிழகத்தில் கொரோனா பரிசோதனைகளை தொடர்ந்து அதிக அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். தொற்றால் அதிகம் பாதிக்கப்படாத நோயாளிகளை வீடுகளிலேயே இருக்கச் செய்து கண்காணிப்பதில் கவனம் செலுத்துமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்துக்கான தினசரி ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு 220 மெட்ரிக் டன்னிலிருந்து 419 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் பெற்ற குழுவின் ஒப்புதலோடு இதற்கான உத்தரவை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள உற்பத்தி மையத்திலிருந்து வழங்கப்படும் ஆக்ஸிஜன் அளவு 50 மெட்ரிக் டன்னிலிருந்து 140 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்திலிருந்து 15 மெட்ரிக் டன்னும் ஈரோட்டிலிருந்து 38 மெட்ரிக் டன்னும் தஞ்சையிலிருந்து 40 மெட்ரிக் டன்னும் ஆக்ஸிஜன் வழங்கப்பட உள்ளது. லிண்டே செயின்ட் கோபைன் நிறுவனத்திடமிருந்து 60 மெட்ரிக் டன் விநியோகிக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள உற்பத்தி நிலையங்களிலிருந்து 74 மெட்ரிக் டன்னும் வழங்கப்படும். புதிய ஒதுக்கீட்டின் அடிப்படையில் 11ஆம் தேதி முதல் ஆக்ஸிஜன் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்ந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், இமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் ஆகியோரிடமும் தொலைபேசி மூலம் பிரதமர் பேசியிருக்கிறார். அப்போது கொரோனா தாக்கத்தின் தற்போதைய நிலை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தடுப்பூசி போடும் பணி ஆகியவற்றை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்திருக்கிறார். குறிப்பாக கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கத்தால் மகாராஷ்டிராவில் 50க்கும் அதிகமாக இருந்த ஒருநாள் பாதிப்பு தற்போது 38,000க்கும் கீழ் குறைந்திருக்கிறது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் தீவிர முயற்சியே காரணம் என்று பிரதமர் பாராட்டியிருக்கிறார். தமிழக அரசின் சாதாரண கட்டண பேருந்துகளில் 100,000க்கும் அதிகமான பெண்கள் நேற்று ஒரே நாளில் இலவசமாக பயணம் செய்திருக்கிறார்கள். டவுன் பஸ் என்று சொல்லப்படும் சாதாரண அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது முதல் 5 முக்கிய அறிவிப்புகளில் ஒன்றாக அறிவித்திருந்தார். அந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு வந்த நிலையில் ஒரே நாளில் 100,000க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாள்தோறும் 15,000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் 30% சாதாரண பேருந்துகள் என்று கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை தற்போது 2,800 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் 30% என்ற அடிப்படையில் 650 பேருந்துகள் சாதாரண கட்டணத்தை கொண்டு இயங்குவதாக தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 4,500க்கும் மேற்பட்ட சாதாரண பேருந்துகள் இயங்குகின்றன. கொரோனா இடையூறுகளுக்கு முன்பு தினசரி 30 முதல் 40 லட்சம் பயணிகள் சாதாரண கட்டண பேருந்தில் பயணம் செய்வார்கள். ஆனால் தற்போது கொரோனா அச்சம் காரணமாக 50% பயணிகள் மட்டுமே பேருந்துகளில் பயணம் செய்ய முடியும் என்பதால் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. ஒரு பேருந்தில் அதிகபட்சமாக 25 முதல் 27 பேர் வரை மட்டுமே அமர்ந்து செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று 4,500 பேருந்துகளில் 100,000க்கும் மேற்பட்ட மகளிர் இலவசமாக பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இயல்பு நிலை திரும்பியதும் கட்டணமில்லா பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 20 லட்சம் பெண்கள் பயனடைய முடியும் என்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் சாதாரண கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே இயக்கப்படுவதாகவும் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் பெண்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.